முதல்ல ஜேசி சாருக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா, சாதாரண ரோபோ சங்கரா இருந்த என்னைய ராப்போ சங்கரா மாத்திருக்காரு. ஹாலிவுட்ல இருந்து ஹாலிவுட்டுக்கு கொண்டு போன பெருமை அவருக்கே சாரும். நீங்க பார்த்த ஏவிக்கும் எனக்குமே ஒரு பெரிய ரிலேட்டிவ் இருக்கு, ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஏன்னா வந்து நம்ம என்னதான் நகைச்சுவை பேசினாலும் ஃபர்ஸ்ட் என்ன காரணத்துக்காக என்ன விஷயத்துக்காக வந்தோமோ முதல் அதை பேசிட்டு அப்புறம் ஃபன்னுக்கு போவோம். சமீபத்தில் ஒரு 4 மாசமா ஓவரால் த வேர்ல்டு நான் தான் சூப்பர் ஸ்டாராக இருந்தேன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். யூடியூப்ல எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருக்குமே. ஏன்னா தெரியாதனமா கிளியை வளர்த்துட்டேன். கிளி வளர்த்தா அது நம்ம பேரை சொல்லும், நம்மளோட விளையாடும் அப்படின்னு நினச்சி வளர்த்தேன். அது என்ன கிளி நமக்கு தெரியாது. அதுல நான் பட்ட பாடு பெரும்பாடு, அதுல இருந்து வெளியே வந்தேன். மம்பட்டிய முடிச்சு அப்படி குனிஞ்சு நுண்ணுத்து வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 15 பிள்ளைய பெற்றிருக்காங்கன்னா அப்ப என்ன ஸ்டெமினா வந்திருக்குன்னு பாருங்க. அதற்கு காரணம் அந்த நல்ல உடற்பயிற்சி, நல்ல பழக்க வழக்கம், நல்ல ஃபுட்டு. இந்த யூடியூப் சேனலை பத்தி சொன்னேன் இல்லையா, இந்த உடம்பை நான் வந்து குறைச்சதுக்கு காரணம் வந்து இடையில சினிமாவுக்காக குறைச்சேன். அதுக்கப்புறம் இடையில எனக்கு ஜாயிண்டிஸ் வந்துருச்சு. ஒரு 5 மாசம் படுத்த பிறகு சாவினுடைய விளிம்புக்கு போயிட்டேன். அதற்கு காரணம் என்கிட்ட இருந்த சில பல கெட்ட பழக்கங்கள், நீங்க பார்த்த பழக்கங்கள்லாம் என்கிட்ட இருந்தது. அதுல அடிக்ட் ஆயிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிகழ்வுக்கு வந்து பிரபோசங்க வர்றாரு, இவரெல்லாம் என்ன அட்வைஸ் பண்றாரு நீங்க நினைப்பீங்க. பட் அட்வைஸ் பண்ணா அதை நீங்க ஏத்துக்கக்கூடிய இடத்துல இப்ப நான் இருக்கேன். கண்டிப்பா நான் ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கேன். அந்த மாதிரி லைஃப்ல வந்து கடைசியில் இந்த ஹேக்கிங் எல்லாம் பண்ற அளவுக்கு சூசைட் பண்றவங்க எல்லாம் ஆயிட்டேன். எப்ப லாஸ்ட் ஜனவரி மாசம் வாழ்க்கையை வெறுத்து என்னால வந்து அந்த பழக்க வழக்கம் இல்லாம இருக்கவே முடியல. நடு ராத்திரிலாம் எந்திரிச்சு கிறுக்கு மாதிரி வீட்டில் தெரிய ஆரம்பிச்சிட்டேன். அந்த நேரத்தில் நக்கீரன் கோபால் சார் தான் என்னை கரெக்டாக ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய், என் பிளட்டில் இவ்வளவு தூரம் உள்ள ஜாயிண்டிஸ் இருந்திருக்கு, இவ்வளவு கெட்ட பழக்கங்கள் இருந்ததுனால உள்ள என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் போயிருக்கு எல்லாம் பார்த்து கொண்டு போய் சேர்த்து டாக்டருடைய கரெக்டான அட்வைஸை ஃபாலோ பண்ணி எல்லா பழக்கத்தையும் விட்டு டே அண்ட் நைட்டு எனக்காக என் ஃபேமிலி தான் என்னை தூங்காம கொள்ளாம பார்த்துக்கிட்டு அவ்வளவு தூரம் என்னை பார்த்துக்கிட்டு எத்தனையோ நண்பர்களுடைய நல்ல ப்ரேயர்ஸ். ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம ஃபீல்டில் இருந்திருக்கோம், உனக்கு ஒன்றும் ஆகாது, 1000 பேர் சொன்னாலும் சொல்லட்டும் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, மனசை தளர விடாம ஹாப்பியா சந்தோஷமா இரு, நீ திரும்ப கம்பேக் கொடுப்ப அப்படின்னு சொன்னதுனாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு இந்த பழக்கம் கெட்ட பழக்கம் இல்லை, ஹாப்பியாக இருக்கேன், நல்லா சந்தோஷமாக இருக்கேன், ஃபேமிலியோட ஜாலியாக இருக்கேன், ஹெல்த்தியான ஃபுட்டு, டெய்லி எக்ஸசைஸு, அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். இது எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப கெட்டு போகிறதுக்கான அதிக வாய்ப்புகள் வருது. அது காரணம் பேரண்ட்ஸ் ஒன்று. ஃபஸ்ட்டு பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.